எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ரொம்ப நாளாச்சு பார்த்து. இந்த வீடியோ இப்போ ஏன் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த வீடியோ கொடுக்குறதுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் தான். எப்படி நீங்கள் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் 10 ரூபாய்க்கு ஓபி பார்க்குறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கேட்டாங்க. நம்ம ஓல்டு பேஷண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. சரி, அதுக்கு ஒரு விளக்கமாக இருக்குன்னு தான் நான் இந்த வீடியோ பண்ணலான்னு முடிவெடுத்தேன். இப்போ 10 ரூபாய் ஓபி உங்களுக்குன்னு சொல்லும்போது, இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன கிளினிக்கில் கூட ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா 50 ரூபீஸ் நமக்கு கட்டாயமாக செலவு இருக்கும். அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணி தான் பார்க்கணும், அதான் முறை. அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி நம்ம மாதிரி இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் 10 ரூபாய்க்கு ஓபி போடுறோம்? இதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சமீப 6 மாத காலமாக நான் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்த விஷயங்கள் தான். உலகமே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, பேண்டமிக்கில் எக்கனாமிக் இந்த பொருளாதார தேக்கம் வந்து நம்ம பேஷண்ட்டை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதுதான் அதுக்கான காரணம். ஏன்னா சராசரியாக பே பண்ணி பார்த்த பேஷண்ட் கூட இப்போ இந்த 6 மாதத்தில் நான் பார்க்குறேன், நான் டெய்லி பார்க்கும்போது அவங்களுடைய பே பண்ணக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, சரி எதையாவது நம்ம மக்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஓகே 10 ரூபாய்க்கு நம்ம ஓபி கொடுப்போம் அப்படின்னு முடிவெடுத்தோம். சரி 10 ரூபாய்க்கு ஓபி கொடுக்குறோம், ஓகே என்னென்ன ஓபிலாம் கொடுக்க முடியும்? சரி நம்மள்ட்ட இருக்க எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே கொடுத்துருவோம், வெறும் ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி மட்டும் இல்லை, எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரையும் நம்ம வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். இந்த ஸ்கீமை இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் வந்து அது 10 ரூபாயில் பார்த்துட்ருக்காங்க ஓபி. அதில் சில நான் வந்து ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், ஏன்னா அந்த பேஷண்ட் வந்து அதை 10 ரூபான்னு ஓபின்னு சொல்லும்போது அவங்க நம்பவே முடியாது அவனால். இப்போ சில இப்போ நம்மளுடைய சொன்ன விஷயங்களை கேட்டு சில பேர் 10 ரூபாய்க்காக வர்றவங்க ஓகே, சில பேர் தெரியாமே வருவாங்க. அவங்க வந்து 200 ரூபா ஓபி பார்க்க தான் வர்றாங்க இங்கே, அவங்களுக்கு 10 ரூபாங்கும் போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நாங்கள் 10 ரூபாயா, நாங்கள் 10 ரூபாய் ஓபி, ஆமாம் 10 ரூபா தான் ஓபி அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஏற்புடைய சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் வந்து அது நோக்கம். இப்போ மக்களுக்காக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அது கரெக்டாக போய் எல்லோரும் ரீச் ஆகணும், அப்படின்னா அது பலன் அடையணும் அவங்க. அப்போ அது அவங்க அது பலன் கிடைக்கும் போது அவங்க ஏற்படக்கூடிய சந்தோஷம்தான் அது எனக்கு மிகப்பெரிய திருப்தி. என்ன பண்ணாலும் யோசிக்கும் போது இந்த யோசனை வந்துச்சு பாருங்கள், 10 ரூபா ஓபி போடலன்னு, அது முதல்ல எனக்கு கடவுள் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான மக்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு வழங்கியிருக்காங்க, கடவுளுக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி.